ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது மை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறோம். இப்போ வந்து கடையில் போய் நம்ம மை வாங்காமல் வீட்டிலே நேச்சுரலாக நம்ம எப்படி மை தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இது மஸ்காரா, ஐலாண்டு, சின்ன குழந்தைங்களுக்கு மை போட்டு வைக்கிறதுக்கும் இந்த இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கல் சட்டி எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிக்கலாம். அடுத்தது திரி நம்ம போட்டுக்கலாம். இதில் நெய் ஊற்றி திரி போட்டாச்சு. இப்போ இந்த விளக்கு ஏற்றிக்கலாம். இந்த மாதிரி நான் ரெண்டு பவுல் எடுத்திருக்கேன். இதை ரெண்டு ஓரமும் இப்படி வச்சிடலாம். இந்த ரெண்டு ஓரமும் வச்சிடலாம். இதுக்கு மேலே ஒரு கிண்ணத்தை நம்ம மூடி வைக்கணும். இந்த மாதிரி மூடி வச்சிடணும். கொஞ்சம் நேரம் ஆகட்டும், அந்த புகையானது அதில் இதாகும். காமிக்கிறேன் நான் அது எப்படின்னு. விளக்கில் கவுத்து வச்சோம்ல அந்த கிண்ணத்தை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மைய வந்திருக்கும் சேர்ந்தாப்பில். அதை இது மாதிரி சுரண்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுரண்டி எடுத்துக்கிட்டோம். ஒரு ரெண்டு சொட்டு நம்ம எண்ணெய் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி குழப்பியாச்சு. நம்ம ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை வெளியிலே வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம்னு நான் கையில் போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி கையில் போட்டு பார்த்தா பாருங்கள், நேச்சுரலாக மை தெரியுது பாருங்கள். இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.